வேத மதம் இந்து மதத்தின் ஆதார நூல்கள் 14 பிரமாண நூல்கள். அந்த 14வன 4 வேதங்கள், வேதங்களின் 6 அங்கங்கள். அதோடு மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என்ற 4 வேதத்தை பற்றியும் 6 அங்கங்களை பற்றியும் ரெஃபரன்ஸாவது கேட்டிருப்பீர்கள். வேதமோடாரங்கமாயினானை என்று தேவாரம் சொல்கிறது. 4 வேதமும் 6 அங்கமுமான இந்த 10 ஈஸ்வர ஸ்வரூபம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை போக பாக்கி 4 மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம். சதுர்தசம் என்றால் 14. சதுர் 4, தசம் 10. ஆகவே 14 தர்ம பிரமாணங்களை சதுர்தச வித்யா என்பார்கள். இந்த சதுர்தச வித்தைகளை நலன் கற்றுக்கொண்டான் என்று நல சரித்திரமாகிய நைஷதத்தில் சொல்லியிருக்கிறது. அங்கே ஸ்லேடையாக அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. நலன் சதுர்தச வித்தைகளுக்கு சதுர்தசையை கொடுத்தான் என்று வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் கவி. சதுர்தசமான இந்த 14 வித்தைகளுக்கும் 4 தசைகளை, சதுர்தசைகளை கொடுத்தானாம். அந்த 4 தசைகள் படிப்பது, படித்ததை புரிந்து கொள்வது, படித்ததன்படி நடப்பது, மற்றவர்களை நடக்க செய்வது என்பவை. சதுர்தசத்வம் கிருதவான் குத ஸ்வயம் ந வேத்மி வித்யாசு சதுர்தசஸ்வபி. நைஷத காவியம் 1. இந்த 14 வித்தைகளிலே அறிவு அடங்கியிருக்கிறது. இன்னும் 4 வித்தைகள் இருக்கின்றன. அவைகளையும் சேர்த்து கொண்டால் 18 ஆகும். அஷ்டாதசம் என்றால் 18. இந்த அஷ்டாதச வித்தைகளில் அடங்காதது ஒன்றுமே இல்லை. லோகத்தில் உள்ள சகல வித்தைகளும் அவைகளுக்குள்ளே அடங்கிவிடும். இந்த 18 நேராக தர்மத்தை சொல்லுபவை முன்பு சொன்ன 14 தான். மீதமுள்ள ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம் ஆகிய 4 நேராக தர்மத்தை சொல்வன அல்ல. ஆயினும் அவையும் அறிவு தருவதால் வித்யாஸ்தானங்களாக மட்டும் உள்ளன. மேலே சொன்ன 14 தர்மஸ்தானம், வித்யாஸ்தானம் ரெண்டாகவும் இருப்பவை. ஆத்மலோகத்தில் இன்பத்தை அடைபவதற்கு ஏற்பட்ட சாதனங்கள் இவை. தர்மஸ்தானம், வித்யாஸ்தானம் என்பதோடு இவற்றையெல்லாம் பொதுவில் சாஸ்திரம் என்கிறோம். சாஸ்திரம் என்பதற்கு அர்த்தம் கட்டளையாக இடப்பட்டிருப்பது என்பது. ராஜாங்க சாசனம் என்கிற போது சாசனம் என்றால் கட்டளை என்று அர்த்தம். தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் தர்ம கட்டளைகளை எல்லாம் எடுத்து சொல்கிற பர்வத்துக்கு மகாபாரதத்தில் அனுசாசன பர்வா என்றே பெயர். ஐயனார் என்பவரை சாஸ்தா என்று சொல்வது அவர் உத்தரவு போட்டு பரமேஸ்வரனின் பூதகணங்களை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதாலேயே. நம்மை ஒரு கட்டுப்பாட்டில் நெறியில் கொண்டு வந்து அடக்கி வைக்கிற கட்டளை புஸ்தகங்களே சாஸ்திரங்கள் எனப்படுபவை. இந்த 14 நமக்கு ஆதார நூல்கள் என்றாலும் இவற்றில் வேதம்தான் தலைமையானது. மற்ற மதஸ்தர்கள் பைபிளை, குரானை, ஜெண்டவஸ்தாவை, திரிபிடகத்தை, கிரந்த சாஹிப்பை தங்கள் மூல நூல் என்கிற மாதிரி நம் மதத்துக்கு எது என்றால் முக்கியமாக அது வேதம்தான். 4 வேதத்தை மையமாக கொண்டு மற்ற 10 வித்தியைகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சதுர்தச வித்தியைகளுமே பூர்ணமாக நம் மதத்துக்கு சாஸ்திரங்களாகின்றன.